உங்கள் அன்றாட சமையலுக்கு ருசி கூட்ட உதவும் மசாலா பொடி வகைகள் இப்பொழுது ஹேமாஸ் கிச்சன் நம்ம ஊரில் கிடைக்கிறது. சுத்தமான முறையில் தயாரிக்கப்பட்ட ஹோம்மேட் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வகைகள் எப்பொழுதும் ஹேமாஸ் கிச்சனில் கிடைக்கிறது. நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணினா உங்கள் வீட்டுக்கே தேடி வரும். இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு. இப்போ நம்ம இறால் தொக்கு செஞ்சுக்கலாம். ஒரு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் நிறையா ஊற்றிக்கோங்க, தொக்குக்கு அதான் நல்லாயிருக்கும். கடுகு உளுந்தம்பருப்பு, கடுகு பொரியட்டும் நல்லா. கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் சோம்பு, 20 சின்ன வெங்காயம் சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துருக்குறேன், அதை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா அதையுமே நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது கூட 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு, ரெண்டு குட்டி தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இதில் வந்து 2 குட்டி தக்காளி சேர்த்துருக்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3/4 ஸ்பூன், இது நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா கூலாக மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இறாலுக்கு வந்து கொஞ்சம் காரம் கூட சேர்த்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும், ஏன்னா வந்து அதுவே இனிப்பாக இருக்கும், அதனால் கொஞ்சம் காரம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம இறாலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு இறாலை வந்து நல்லா 2-3 தடவை நல்லா கழுவிடுங்க. ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி நல்லா 2-3 தடவை கழுவி கழுவி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு சுத்தமாக தண்ணியே இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இறால் போட்டு கரெக்டாக ஒரு 7 நிமிஷம்தான், ரொம்ப நேரம் வேகக்கூடாது. கரெக்டாக 7 நிமிஷத்தில் இறாலை வந்து ஆஃப் பண்ணிடணும். அதுக்கு மேலே வெந்துச்சுன்னா ஒரு மாதிரி ரப்பரி ஆகிடும். தண்ணிலாம் எதுவும் ஊற்ற வேண்டாம், இந்த இறால்லேருந்து தண்ணி விட்டு வரும், அதிலே வெந்துடும். பெரிய இறாலை விட இந்த மாதிரி குட்டி இறால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்படியே இருக்கட்டும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி இந்த மாதிரி நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். அப்படியே இருக்கட்டும், வேகட்டும். நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு பார்த்தீங்களா. நம்ம தண்ணியே சுத்தமாக ஊற்றலை, எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். ஹையில் வச்சுடுங்க, நல்லா தண்ணி சுண்டி வரட்டும். இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண மல்லி இலை தூவிக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, சூப்பராக இருக்குது. கம்ம கம்மனு ஜம்முன்னு ஒரு வாசம். இப்போ இது கூட கொத்தமல்லி இலை தூவிக்கிறேன். 1/2 லெமன் பிழிஞ்சு ஊற்றிக்கலாம் இதில். அவ்வளோதான். இப்போ நமக்கு ஜம்மனு ஒரு இறால் தொக்கு ரெடி. இந்த இறால் தொக்கு நீங்கள் வந்து இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். இதுக்குந்தான் கிடையாது, எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சைட் டிஷ் இது. பிருந்தா ஓடி வாங்க. பிருந்தாவோட ஃபேவரட், ஓடிவா ஓடிவா. கம கம. இப்போ நமக்கு இறால் தொக்கு ரெடி. இந்த பிருந்தா டேஸ்ட் பண்ணிப்பார். இந்த ஸ்பூன் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். மண்சட்டியில் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். வேற லெவல், வேற லெவல். எந்த லெவல்? செம்ம டேஸ்ட்மா, செம்ம டேஸ்ட்டு அப்பா. இது செஞ்சு வச்சிட்டா போதும், பிருந்தாவுக்கு இட்லி தோசை எது வச்சாலும் கூட வச்சு சாப்பிட்ருவா. எங்கள் சௌமிக்கு ரொம்ப இஷ்டம் இது. லெமன்லாம் கரெக்டாக இருக்கா? எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஓகே, நான் ஆஃப் பண்ணிட்டேன். இன்னும் பார்த்தீங்களா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்குது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ இதை மூடி வச்சுக்கிறேன், அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள்.